ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கேமிங். ஆஃப்டர் ஓபன் எடுக்கப்பறம் நமக்கு நியூவா பார்த்தீங்கன்னா பென்டா ஃபிளிப் இவெண்ட் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், ஒரு க்ளோவால் ஸ்கின், அந்த மூணு இது வந்து நம்ம பென்டா ஃபிளிப் இவெண்ட்டில் வச்சிருக்காங்க. இந்த மேல் பண்டில் மட்டும் பார்த்து வச்சுக்கிங்களேன். இந்த மேல் பண்டில் பார்த்தீங்கன்னா அதர் சர்வரில் போன அப்டேட்டில் வந்து பிரேசில் சர்வரில் லக்கிரா இவெண்ட் வந்து இருந்துட்டுருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சர்வருக்கு டைமண்ட் பிடிங் தராங்க. சரி ஓகே, இதில் நம்மளுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க கரீனா அப்படின்னு நான் வந்து எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 9 டைமண்ட் சென்ட்ரல் வந்து ஸ்பின் பண்ணி விட்டேன், எனக்கு வந்து எதுவுமே கிடைக்கல. சரி ஓகே, ரெண்டாவதாக தந்து வச்சுக்கிங்களாடா, இந்த டைம் கண்டிப்பாக சென்ட்ரல் தான் தருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, சென்டரில் தந்தே ஆகணுண்டா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஒரு 19 டைமண்ட் சென்டரில் வந்து ஓப்பன் பண்ணுவோம், என்ன கிடைக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சென்ட்ரல் ஓப்பன் பண்ண மறுபடியும் ஏமாற்றிட்டேங்க. மறுபடியும் இப்போ எங்கே வச்சிருக்கானுன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் ப்ரைஸ் ரெண்டாவதாக தங்க வச்சிருக்கானு. ஏன்டா இப்படி என்ன ஏமாத்துறீங்க? சரி ஓகேங்க, நம்மளுக்கு வந்து கரீனா வந்து தரக்கூடாதுன்னு ஏதோ முடிவு பண்ணி வச்சிருக்கானு போல. இந்த டைம் வந்து தேர்ட் ரவுண்டா, இந்த டைமும் சென்டரில் தருவாங்கன்னு என்னோட தேர்ட் ப்ராசஸ் சொல்லுது. அப்படின்னா ஓப்பன் பண்ணேன், எனக்கு வந்து எதுவுமே தெரில, ஏமாத்திட்டாங்க. இந்த டைம் எங்கே வச்சிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வச்சிருக்காங்க பண்டில். எனக்கு வந்து இந்த பண்டில் கூட தர வேண்டாம்டா, எனக்கு இந்த க்ளோவல் ஸ்கின் தந்திங்கன்னா நான் அப்படியே வீட்டை பார்த்துட்டு போயிடுவேன், இந்த க்ளோவல் ஸ்கின்னே போதும் அப்படின்னு தான் இருந்துச்சு. ஒரு மேல் பண்டில், ஃபீமேல் பண்டில், க்ளோவல் ஸ்கின், ஏன்டா இப்படி எனக்கு படுத்துறீங்க, தந்து ஒளிங்களாண்டா சீக்கிரமா அப்படின் தான் இருந்துச்சு. சரி ஓகே, இந்த டைம் தந்தேன், கங்க்ராச்சுலேஷன் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா பேக் ஸ்கின் வந்து தந்திருக்காங்க. பேக் ஸ்கின்லாம் நான் வச்சு என்னங்க பண்ண போகிறேன், இருக்க பேக் ஸ்கின் யூஸ் பண்ண மாட்டேன். இவ்வளோ நேரம் சென்டரில் தான் ப்ரோ ஓப்பன் பண்ணிட்டு இருந்தேன், லாஸ்ட்டாக ஒரு இது தான் மாற்றி ஓப்பன் பண்ண சென்டரில் வந்து தந்து வச்சிருக்காங்க. என்னங்க இது, நல்ல ஒரு ஏமாத்தட்டமாக இருக்குது. சரி ஓகே, நம்மளுக்கு வந்து கிடைச்ச லக் அதுதான் போல. நெக்ஸ்ட்டு 49 டைமண்டை வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு நான் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிக்கிறேன். சரி ஓகே, சென்டர்லேயே ஓப்பன் பண்ணிடலாமான்னு ஒரு டவுட்டு. சரி ஓகே, வேணாம் செகண்ட் இதில் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ஓப்பன் பண்ணேன். இந்த டைம் கங்க்ராச்சுலேஷன், லூட் பாக்ஸ் கொடுத்து ஏமாத்திட்டாங்க. இந்த டைம் வந்து பண்டில் எங்கே இருக்குது தெரிலங்க, வந்து ஏமாத்திட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 69 டைமண்ட் நிற்கிது. 69 டைமண்டில் இருக்கும்போது எதை வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். க்ளோவல் ஸ்கின், ஒரு பண்டில் இருக்குது, ரெண்டு பண்டில் இருக்குது, இன்னும் ஒன்று தான் ஏதோ சும்மா இருக்க போகல. சரி ஓகே, இது வந்து எதை ஓப்பன் பண்ணலான்னு மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க கைஸ்.